சமீபத்தில் இணையத்தை திறந்தாலே மிகவும் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற விஷயம் தான் அன்னபூரணி அரசு அம்மா. இவங்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்காக மீடியாக்கள் வந்து இவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இதோட பின்னணி என்ன? இந்த அன்னபூரணி அரசு அம்மா அப்படிங்கிறவங்க தன்னுடைய பேட்டியில் தான் ஒரு கடவுள் அப்படின்னும் தனக்குள்ளே ஒரு சக்தி இருப்பதாகவும் அந்த சக்தி வரக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய உடல் முகம் இதெல்லாம் வந்து மிக பெரிதாக மாறும் அப்படின்னும் அவங்களே வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்தே நமக்கு தெரியுது அவங்க வந்து ஒரு பக்கா ஃப்ராட், அவங்க போய் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் ஏன் அவங்க ட்ரெண்ட் பண்ணப்படுறாங்க, மீடியாக்கள் ஏன் அவங்கக்கிட்ட போய் நிற்கிது? அன்னபூரணி அரசு அம்மாக்கிட்ட போய் நிற்கிற மீடியாக்கள் முதுகுளத்தூரில் கொல்லப்பட்ட மாணவர் மணிகண்டனுடைய அம்மாவை பற்றி யாருக்கும் தெரிய வைக்கலை. அவங்க அவ்வளோ உண்மையை சொல்லியிருந்தாங்க முதுகுளத்தூர் மாணவர் மணிகண்டனோட அம்மா, ஆனால் அவங்க பேர் கூட உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த மீடியாக்கள் போய் என்றைக்காவது நினைச்சா ஒரு இன்டர்வியூ கொடுங்க, நீங்கள் சொன்ன உண்மைகளை சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது போய் நின்னாங்களா? யாரும் நிற்கலை. ஆனால் இந்த அன்னபூரணி அரசு அம்மா அப்படிங்கிறவங்க சொல்கிறது பொய்னு தெரிஞ்சும் மீடியாக்கள் அவங்கக்கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? இவங்க சொல்கிறது பொய் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே காவல்துறையிட்ட புகார் தெரிவித்து இவங்களை கைது பண்ணியிருந்தா இவங்க மேட்டர் அப்போவே முடிஞ்சுது. மீடியாக்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொய்யை வந்து உண்மையாக ஆக்கிறதுக்கும் இந்த பொய்யை வந்து ஒரு இந்து மதத்தோட ஒட்டுமொத்த கருத்தாகவும், இந்து மதம் இந்து மத சாமியார் அப்படின்னாலே இப்படி தான் அப்படின்னு பரப்புறதற்கும் தான் இந்த அன்னபூரணி அரசு அம்மா பயன்படுவாங்க. அதனால தான் மீடியாக்கள் இதை சரியாக அவங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. கூடவே வருவாங்க அவங்களுக்கே தெரியல. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம் அப்படிங்கிற பாட்டை கூட பாடினா கடவுள் வருவார் அப்படின்னு நம்ப வச்சாங்க. ஸோ இதன் மூலம் வந்து மக்களுக்கு வந்து கடவுள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. இது போன்ற படங்கள் வரும்போதே நம்ம வந்து தட்டி கேட்டிருக்கணும். தட்டி கேட்காத காரணத்தினால இது போன்ற சாமியார்கள் வந்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் நிஜமான சாமியார்கள் யார், அவங்களோட வாழ்க்கையை நம்மளால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவங்க தான் நிஜமான இந்து சாமியார்கள். ஆனால் அவங்களோட வாழ்க்கையை வச்சு இந்த படங்கள் வர்றதில்லை. ராகவேந்திரான் ஒரு படம் வந்துச்சு, அந்த படமும் வெற்றி பெறலை. அதனால் இன்றைக்கி வந்து கடவுளை வந்து பிஸ்னஸுக்காக பயன்படுத்துகிறாங்க. கடவுளை வந்து பிஸ்னஸுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்து மத கடவுள்கள் அதிகமாக. ஸோ கடவுளை வந்து பிஸ்னஸுக்காக பயன்படுத்துகிறத வந்து நம்ம என்றைக்கு கண்டிக்கிறோமோ அன்னைக்கு தான் இது போன்ற சப்போலி சாமியார்கள் வருவதை நம்ம தடுக்க முடியும். முன்னாடி மூக்கேஷ் அம்பானியை மூக்கில குத்திருப்பேன்.